plans are very few. Before we conclude our meeting, the fans will be there, and the real fans should not stop. Today we have Sri Vidwan T.M. Tyagarajan, Sri Pattabhiraman, Shruti Editor, and Swamimala K. Rajaratnam, who will talk about late GNB. I first request Vidwan T.M. Tyagarajan to say a few words. எல்லோருக்கும் வணக்கம். திரு ஜிஎன்பி அவர்களை பற்றி, ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி என்ன அப்படி சொல்லி பழக்கமாக போட்டு அது கொஞ்சம் சரியா அல்ல. ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் சொல்லணும். அவர் சும்மா தஞ்சாவூரில் இருக்கும்போது 1938 அது ரெண்டு வருஷம் முன்ன பின்ன முத முதல்ல தஞ்சாவூருக்கு வந்து கச்சேரி பண்ணார். ஃபர்ஸ்ட் கச்சேரி அது. தஞ்சாவூர்ல எப்படின்னா ஒரு அந்த ஊருக்கு ஒரு ஒரு பேர் என்னன்னா அங்க வந்து எல்லாரும் பாடிய நல்ல பேர் எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமம்னுட்டு ஒரு பேர் உண்டு. அது எந்த அளவு நிஜமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இருக்கும்போதே இப்படி எல்லாம் தஞ்சாவூர்ல வந்து எல்லாரும் பாடி பேர் வாங்கிட்டு போக முடியுமாது இப்படி ஒரு பேர் உண்டு. அதனால எல்லாருக்குமே தஞ்சாவூர்ல பாடுறதுன்னா ஒரு அந்த காலத்துல இப்ப இல்ல, அதாவது 36-35 அந்த டயத்துல அந்த டயத்துல இவர் ஜிஎன் பாலசுப்ரமணியரை வந்து எங்க ஃபாதர் வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இப்பவும் நடந்துட்டு இருக்க உற்சவம் எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க இப்பவும். அத வாசுன்னு ஒரு தெலுங்கு பிராமணரும் எங்க அப்பா வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல தண்ணி தொட்டி வெங்கட்ராமையர்னு ஒருத்தர், அவருக்கு ரிலேஷன் ஏதோ தெரியுது, ஜீன் பாலசுப்ரமணியருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன். அவர் 2 வருஷமா இவர் கச்சேரிய வைக்கணும், நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இவாளுக்கு என்னன்னா கேட்டதில்ல பேரை. ரெண்டாவது கும்பகோணத்துல வந்து ராமானுஜங்கர், விஸ்வநாதையர் அல்லாட்டு முடிவுண்டான மாட்டார், இந்த மாதிரி ஆட்கள் அநேகமா வந்து இந்த தஞ்சாவூர் அந்த கும்பகோணம் மாயவரத்துக்குள்ளதான் கும்பகோணம் தான். இவாளுக்கு அந்த காலத்துல இந்த உற்சவத்துல 10 ரூபா கொடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு நடந்தது சொல்றேன். 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 7.5 டிக்கெட் போக வர கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் 7.5 டிக்கெட்டு. ஸ்டேஷன்ல இருந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு ஓரணா வண்டி, அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு 1 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிடும். இந்த 10 ரூபா அந்த காலத்துல இந்த வித்வானங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்க பாடியிருக்காங்க. வெறும் 10 ரூபா ராமாஜிங்கர் உட்பட சொல்ற விஸ்வநாதர் உட்பட. இவங்களுக்கு என்னன்னா அப்ப வந்து 4.25 ரூபா மெயில், போர்டு மெயிலுக்கு 4.25 ரூபாவோ என்னமோ போகிற ரிட்டன் வியாழக்கிழமை வந்து வந்துட்டு இதை ஒரு கிழமை திரும்பி போனாங்கன்னா 4 ரூபாயில வந்து மெட்ராஸுக்கு மெயில வந்துட்டு போயிடலாம், ரிட்டன் ஆயிடலாம். அது 36-37 சொல்றேன். இவளுக்கு இந்த 10 ரூபா வந்து இவர் பேரு தெரியாதவருக்கு கொடுக்கறத விட விஸ்வநாதையோ
இவரே கூப்பிட்டுலாமேங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு. என்ன பாட்டு கேட்டதில்லை. அந்த வெங்கட்ராமிய தண்ணி தொட்டி வெங்கட்ராமர் வீட்டுக்கு வாசப்படல, இந்த மாடுகள் குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி கட்டியிருக்கோம். அந்த காலத்துல இந்த மாடுகள்லாம் வந்து அதுல தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதுக்காக தண்ணி தொட்டி வெங்கட்ராமேனு பேரு. நமக்கு வீட்டுக்கு வாசல்ல தண்ணி தொட்டி இருக்கும். எப்படியும் சரி, நான் அவர் சொன்னாங்க சரி 10 ரூபா அனுப்பிச்சுடுறான் அந்த பாடிட்டு போயிட்டோம் என்னமோ சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு கமிட்டி மெம்பர், அந்த தெருவிலே இருக்காரு, பக்கத்துல கோயிலுக்கு பக்கத்திலே இருக்காரு. தண்ணி தொட்டி வெங்கட்ட அம்மர் வீட்டுக்கு வாசப்படல, இந்த மாடுகள் குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி கட்டியிருக்கோம். அந்த காலத்துல இந்த மாடுகள்லாம் வந்து அதுல தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதுக்காக தண்ணி தொட்டி வெங்கட்டாமே பேரு. நமக்கு வீட்டுக்கு வாசல்ல தண்ணி தொட்டி இருக்கும். எப்படியும் சரி, நான் அவர் சொன்னாங்க சரி 10 ரூபா அனுப்பிச்சுடுறான் அந்த பாடிட்டு போயிட்டோம் என்னமோ சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு கமிட்டி மெம்பர், அந்த தெருவிலே இருக்காரு, பக்கத்துல கோயிலுக்கு பக்கத்திலே இருக்காரு. இப்படி வந்து 2 வருஷம் இவரை வைக்கணும்னு சொல்லி இவங்க யோஜனை பண்ணி 10 ரூபா அனுப்பிச்சுட்டாங்க. அந்த கச்சேரி ஃபர்ஸ்ட் அவர் வந்து தஞ்சாவூர்ல பாடுற கச்சேரி. தஞ்சாவூர்னா தஞ்சாவூருக்குள்ள உள்ள எங்கே நடந்தாலும் எங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா இந்த தஞ்சாவூர்ல 2 கோஷ்டி உண்டு. எப்படின்னா நான் சங்கரன், தஞ்சாவூர் சங்கரன். இது மாதிரி எங்க இடவட்டத்தினாலதான் 80 வயசு கிரமத்தில் உள்ள ஒரு 10 பேரு திருச்சாம்பிளி வரைக்கும் கச்சேரி கேட்க போவோம். மாயவரம் வரைக்கும் கச்சேரி, எந்த கச்சேரி உற்சவம் நடந்தாலும் போய் கேட்டுட்டு வருவோம். அதில் நாங்கள் கேட்கறதுல ஒரு திருப்தி, எங்களுக்கு வந்து பாடுறதை விட கேட்கறதுல திருப்தி ஜாஸ்தி. இப்பவும் உண்டு எனக்கு அது. பாடுறதுல எனக்கு ஒரு டேஸ்ட் கிடையாது, கேட்கறதுல டேஸ்ட் உண்டு. அது மாதிரி இப்ப நாங்க ஒரு சின்ன கோஷ்டி, எங்களுக்கு மேல எங்க அப்பா தஞ்சாவூர் வைத்தியநாதர், ராமதாஸ் ராவ் சாமியர், மயிலாட்டூர் சாமியர், துரைப்ப பாகவதர் கோட்டவாத்தியம், சீனிவாசிங்கார், கிட்டு பாகவதர், மன்னார்குடி ராஜகோபால் பிள்ளை, இப்படி ஒரு கோஷ்டி. அது பெரிய கோஷ்டி, அதாவது எங்களுக்கு விட ஒரு 25-40 வயசு பெரிய. இந்த 2 கோஷ்டி உண்டு. இந்த ஆஞ்சநேயர் உற்சவத்தில் நாங்க வந்து கீழ்ப்படியில், வெங்கடேஸ்வரர் மாதிரி கோயில்னு ஒண்ணு உண்டு, அது கீழ்ப்படியில் நாங்க உட்கார்ந்துருப்போம். நாங்க ஒரு 7 பேர். இது ஒரு 7 படிக்கு மேல தாண்டினாக்கா எங்க ஃபாதர் அந்த வயசு கிரமத்தில் உள்ளவங்க கச்சேரி கேட்டு இந்த அவங்களோட அபிப்பிராயம் அன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும். இந்த பாட்டை பத்தின அபிப்பிராயம் அதை வச்சுதான் மேற்கொண்டு தஞ்சாவூர்ல திருப்பி எங்கேயாச்சும் கூப்பிடுறதுனா கூப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு கட்டம் அந்த டைம் இவர் கச்சேரி. இவர் அப்ப வந்து இந்த பாமா விஜயமா என்னமோ ஒரு படம் கொடுத்து ஆயிருக்க அந்த டைம். என்னமோப்பா சினிமாவில் பாடுறவரப்பா, சரி வைக்கலாம். இந்த எண்ணம் தான் எல்லாருக்குமே, எனக்கு உள்பட. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கலாம். இந்த இதெல்லாம் எண்ணம், என்னமோ சினிமாவில் பாடி இருந்திருக்காரு, ரொம்ப நான் பாடுறான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அந்த இதில் படியில் பார்த்து கேட்கலாம். நான் லட்சுமி நாராயணர் உண்டு, தஞ்சாவூர் லட்சுமி நாராயணன். இது மாதிரி ஒரு 8 பேர் வச்சா மிருதங்க வாசிக்கிறதுக்கு அப்போ யாரும் மாட்டேன்னுட்டாங்க. இவரே ஊர் பேர் தெரியாதவங்க. என் தம்பி மிருதங்க வாசிக்கிறவன், இதே இந்த மூர்த்தியும் வைத்தியநாயகிட்ட சிச்ச, வைத்தியநாயகி இவங்க 2 பேரையும் வாசிக்க வேண்டான்னுட்டார். எங்க அப்பாவோட சிஷ்யர் நடராசுந்தரம் பிள்ளைன்னு வழு ராமையா பிள்ளையோட தம்பி ஒருத்தர், நம்ம பரதநாட்டியம் வழு ராமையா பிள்ளை இருக்கா, அவர் தம்பி நடராசுந்தரம்னு மிருதம் வாசிப்பார். அவர் எங்க வீட்டுல வீட்டோட இருந்து மிருதம் வாசிக்கிட்டு இருக்காரு. அவர் மிருதங்கம், ஏன்னா எங்க அப்பா தான் நடத்திட்டு இருக்காரு, அதனால தன்னோட சிஷ்யன் மிருதங்கம். பத்மநாப சரளாயான்னு ஒரு ஆள், இப்ப அவர் பெங்களூர்ல பெங்களூர்ல இருக்காரு. அவர் வீட்டில் டிடி சங்கரை எல்லாம் வாசிக்க மாட்டேன்ட்டாங்க அந்த டைச்சர். இந்த டிடி சங்கரே திரும்பி வந்து சுப்பிரமணிய பிள்ளை, இது மாதிரி தஞ்சாவூர்ல கொஞ்சம் வியாபகமா ரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாரு, ராதாகிருஷ்ணன் பிள்ளைன்னு ஒருத்தர், ராதாகிருஷ்ணன் பிள்ளை இந்த டி ஆர் பாப்பாவோட ஃபாதர். இவங்க எல்லாம் முற்றது பெரிய ஸ்டேஜ். அவங்களுக்கு இவங்களுக்கு ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு எடுத்து வாசிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த பத்மநாப சரளையா வீட்டில் நடராசுந்தரம் பிள்ளை மிருதங்கம். அந்த கச்சேரியின் தான் சத்திய பிரமாணமா சொல்றேன்.
அப்படி ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு ஆந்தோடிகா, அப்ப ஆந்தோடிகெல்லாம் ஜாஸ்தி யார் பாடுறா? ஏதோ இந்த பழக்கமான ராகங்கள் தான் சிலது வச்சுட்டு பாடுவாங்க. இந்த ஆந்தோடிகா ராகத்தை இப்படி ஒரு மாதிரி ஒரு திரு கேட்க முடியாத கற்பனைகள், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டது இருக்கு, அந்த ஸ்பீடும் அந்த மாதிரி கேட்டது இல்ல. அது மாதிரி ஒரு கற்பனையா ஒரு ஒரு அதுவே வக்கலாம், அதுலயே ரெண்டு சொரத்தை விட்டு தாண்டிட்டு பாடிட்டு பாருங்க. அதாவது அந்த ஸ்பீட்ல வந்து ஸ்பாட்ல, அத அது என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. அது மாதிரி காம்போஜியும் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் அங்கே பாடின காம்போஜியும் இந்த ஆந்தோடிகாம் எங்களுக்கெல்லாம் வாயில் ஈப்பூஞ்சு தெரியல, அப்படியே உட்கார்ந்து கிடக்கிறோம். ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்து இருக்கு. நான் அதுக்கு முதல் நாள் முடிக்கொண்டா பங்கட்டுறான் பேர் கச்சேரி. அவர் முதல்லயே ஆரம்பத்திலேயே வர்ணத்துக்கே ராகத்தை பாடி ஒரு ஒரு அரை மணி நேரம் போட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. இந்த எங்களுக்கு அதெல்லாம் என்ன, அது பெரிய யுத்தம் கட்டுக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்ப அந்த வயசுல. இந்த மறுநாள் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு பாணி இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்கிற ஒரு பாணி அந்த 38ல அந்த கற்பனையும் அந்த ஸ்பீடும் அந்த கீர்த்தனங்களை பாடின அழகும் அதை எடுத்துக்கிட்ட சூஸ் பண்ணிக்கிட்ட அளவும் இன்னதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார் அவர். எல்லாம் வைஜா வைத்தியநாதர் எங்க அப்பா சக்கர பேரும் அறண்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்க. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட கேட்கலன்னு வச்சுங்களா, அது நிறைய கட்டிட்டு கேட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த அப்படி ஒரு பிரமிப்பு. ஒரு 6 மாசம் நாங்க தம்பராவித்தோடல சார், சத்தியமா சொல்றேன். இந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு 6 மாசம் நம்ம எல்லாம் எதுக்காக பாடுறது? ஒரு 10 ரூபாய் கொடுத்து மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு இந்த அளவுல பாடுறதுக்கு இவ்வளவு அப்ஜெக்ஷன். 2 வருஷம் யோஜனை பண்ணி ஒரு போய் சொல்ல வந்து பாடிட்டு போ, இந்த 10 ரூபாய் அனுப்பிச்சுறேன். இப்படி அனுப்பிச்சு இந்த பாட்டு பாடியிருக்காரு இந்த ஆளுனா நம்ம எல்லாம் என்னைக்கு பாடுறது? எவன் கேட்க போறான்? எதுக்காக நம்ம பாடு? 6 மாசம் நாங்க வந்து தம்பராவே சொல்ல தூசி டெய்லி நாங்க காலம்பரம் சாயந்தரம் எங்க வீட்டுல இத்தனை 10 பேரும் பாடும், தஞ்சாவூருக்குள்ள அத்தனை பேரும். இதுக்கு பாலாட்டு மணியர் மருதங்கம், இவரு வைத்தியநாயர் மருதங்கம், கெஞ்சிரா இத்தோ யார் வந்தாலும் தஞ்சாவூர்ல இருந்து எங்க வீட்டுல வந்து நாங்க பாடுவோம், அவங்க வந்து வாசிப்பாங்க. எங்க அப்பாவே மருதங்காலதான், மருதங்கம் வீட்டிலேயே இருக்கும். கிட்டில் தான் கிடையாது தவிர மிருதங்கத்தோட என்னைக்கும் பாடி இருந்தோம். அப்ப வந்து ஆரம்பிச்சு என்னடா அது வைத்தியநாயர் தினைக்கு என்னப்பா இது பாடியா இது? அதுக்கப்புறம் அது அதை சொல்ல நான் அது மாதிரி அந்த மாதிரி மூளைய பிரமிக்க முடியா பண்ணி விட்டார் அந்த பாட்டு அப்படி. அப்புறம் மறுநாள் இப்ப கூட உங்க வீட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன், நேரம் வைத்தியநாயர் வீட்டுக்கு வந்தார். இந்த வெங்கட்சாமியை அழைச்சிட்டு இருந்தாரு. தஞ்சாவூர் இந்த வெண்ணத்தாடி கிருஷ்ணன் இருக்க, இது மத்த தஞ்சாவூர்ல இந்த காடி மாலுன்னு ஒண்ணு இருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துல, அங்கதான் அவங்க ஸ்பெஷலா சீக்கிறது. இவர் வந்து மறுநாள் அங்க வந்து வைத்தியநாதர் வீட்டுல வந்து இந்த மாதிரி வெண்ணத்தாடி கிருஷ்ணன் அந்த எழுதின கல்லு பறிச்ச அது இது வேணும் படம் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டு, அதுக்கு மறுநாள் ராமலிங்க சுவாமி மடம்னு ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு திருப்பி அவரை பாட சொல்லி கேட்கணும்னு. இந்த ராமலிங்க சாமி மடம்னு ராஜமாணிக்க செட்டியார்னு ஒருத்தர் நடத்திருந்தார் உற்சவம், ரொம்ப நல்லா பெருசா நடத்திருந்தார். அப்பதான் அவரு அந்த மண்டபத்துல மத்தியானம் 1 மணிக்கு நாங்கெல்லாம் கேட்கறது, அதாவது எங்க ரசிகர்கள் மாதிரி உள்ளவங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இவர் அங்கே தங்கியிருந்தார் வைத்தியாவில் தங்கியிருந்தார் அந்த படத்து சம்பந்தமா கேட்டு போறதுக்காக. அப்புறம் மறுநாள் மத்தியானம் 1:30 மணிக்கு அங்கே அவரை பாட சொல்லி 4 மணி வரைக்கும் பாட்டை கேட்டு அப்படியே புலகாங்கிதம்னாக்கா அதுதான் நிஜமா நான் அனுபவிச்சது. அப்படி ஒரு பாட்டை அங்கேயும் பாடினார்.
அந்த வருஷம் தான் திருவியாறு ஒரு வருஷம். திருவியாறு வந்து ஓ அதான் இந்த ஒரு கச்சேரியில இருந்து இது பிசாசு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிச்சு கச்சேரி. அப்படி ஓவோ நடத்தினார்கள். என்ன கீர்த்தனம், எவ்வளவு கீர்த்தனம், புது புது கீர்த்தனம், என்ன அழகா அதை வந்து செட் பண்ற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்கீதத்துல எல்லாம் நடந்த நான் நினைக்கிறேன், என்னோட அபிப்பிராயத்தை சொல்றேன், இது மத்த பேருக்கு ஒத்துக்கிறான் ஒத்துக்கலன்னா வேற சமாஜம். ஒரு எல்லாம் நிறைஞ்ச ஒரு சங்கீத வித்வான் யாருன்னா எங்கள்கிட்ட கேட்டாக்கா அது ஜியின் பாலசுப்ரமணியம் தான். இது வெறுமனை வாய வார்த்தைனால சொல்லல, நிஜமா உள்ளுக்குள்ள இருக்கிறத நான் சொல்றேன். இது உள்ள மனசுக்குள்ள இருக்கிறது. அப்படி அவர் சங்கீதத்தை நாங்க வந்து அனுபவிச்சிருக்கோம். நிறைய கீர்த்தனம் பாடம் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட நானு. இது ஒரு டைம் ட்ரிவாண்டம் வந்திருந்தாரு, அப்பதான் நான் யாருகிட்ட எல்லார்ட்டையும் பாடம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் வேலை. ட்ரிவாண்டம் வந்திருக்கும் போது ஏதாச்சும் கீர்த்தனம் சொல்லுங்க அப்படின்னா, இந்த சாரங்கம் எல்லாருன்னு சாரச முக்கி அது முத்தியாபாத கீர்த்தனம். சாரங்கமல்ல கவுடமல்லாரம் கவுடமல்ல அந்த கீர்த்தனம் சொன்னார். அவர் என்ன, நானும் சில கீர்த்தனம் அப்ப வந்து என்ன காரணம்னா, எனக்கு அவருக்கு ரொம்ப கொஞ்சம் நெருங்கின இது உண்டு. என்னன்னா திருவாண்டத்துல நான் சிஷி அது இதை நான் சொல்றது 38, இதுக்கு அப்புறம் நான் 41 தான் சினிமா சீரிட்ட போனேன். அவர்கிட்ட போறதுக்கு முன்னால உள்ள கதை இது. இந்த பாட்டு கேட்டது அவர்கிட்ட நான் சிஷியா போறதுக்கு முன்னால உள்ளது. நான் திருவாண்டம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆச்சரியமா இருந்தது அங்கே பார்த்தோன்னே. என்ன சேர்ந்து இங்க இங்கே வந்து அப்படின்னா இங்க மாதிரி சிஷியனா இருக்கேன், ரிட்டைன் நான் ரிட்டைன் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டேன். அப்ப எனக்கு வந்து நான் குரு எனக்கு வந்து செம்மங்குட்டி சீனிவாசன். ஆனா நான் பிரியமா கேட்கிற பாட்டு யாருன்னா ஜீன் பாலசுப்ரமணியம். இது அவருக்கே தெரியும். அவர் என்ன சொல்வார், நவராத்திரி மண்டபத்தில் கட்சி நடக்கும்போது எங்களுக்கு இந்த அபிமானம் உண்டுங்கிறது தெரியும். என்னடாப்பா உங்க ஃபேன் கச்சேரி இன்னைக்கு போகலையா நீங்க அப்படின்னு என்ன கேட்பார். அவர் எங்க குரு இருக்கார. அவர் ஜிஎன்பி கச்சேரி திருவாரணத்தில் நடந்ததுன்னா நம்ம உங்க ஃபேன் கச்சேரியாச்சு இன்னைக்கு நீ போய் கேட்கலையா அப்படின்னு கேட்பார். என்னன்னா அப்ப திருவாரணத்தின் சுவாதித்த நாள் கீர்த்தனம் பிரிண்ட்டுக்கு வரல. டெய்லி கீர்த்தனம் செட் பண்ணி மகாராணி கிட்ட கொண்டு போய் இவர் நம்ம எங்க குருநாதர் போய் பாடி காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஓகே பண்ணி இல்லை அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பெரிய மகாராணி திருச்சி திருச்சி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா பிரிண்ட் பண்ணணும். இவங்க அந்த கட்டம் முத்தியபாத இருக்கார். இவ்வாறு இந்த நவராத்திரி மண்டபத்தில் இந்த வித்வான்கள் ஆஸ்தான வித்வான்கள் இருக்காங்களே இவங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கீர்த்தனம் பாடம் பண்ணி சுவாதினார் கீர்த்தனம் பாடம் பண்ணி பாடணுமே. அப்ப இவ்வாளுக்கு வந்து சீனிவாசியர் அப்போ எங்க குருநாதர் வந்து கச்சேரி ஒன்றரை வருஷம் எங்கேயும் பாடாம இருந்தார், வெளியிலேயே வரதுல தொண்டை ஏதோ இதா இருக்குன்னு இருந்தார். அதனால இந்த சுவாதித்தினால் கீர்த்தனம் பாடம் பண்றதுன்னா இவங்க அங்கே வந்து இருக்கிற டைத்துல தான் பாடம் பண்ண முடியும். அப்படியே பாடம் பண்றதுனாலும் எங்க குரு அவர் வந்து காலம்பரம் 9 சாப்பிட்டுட்டு 6 போயிட்டார், 4:30 5 தான் வீட்டுக்கு வருவார். அப்ப இவங்களுக்கு பாடம் பண்ணணும்னா இங்க எனக்கு வந்து நான் இதுதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே எங்கிட்டதான் பாடம் பண்ணியவனா அங்க உள்ள வித்வான்கள் அத்தனை பேரும் ஆஸ்தான வித்வானா இருக்கா அத்தனை பேரும் கீர்த்தனம் பாடம் பண்ணணும்னா எங்கிட்டதான் பாடம் பண்ணும். வேற இவர்கிட்ட பாடம் பண்ண முடியாது, வேற ஆட்கள் கிடையாது. அந்த கீர்த்தனம் வெளியிலேயே வரல இன்னும். இது மாதிரி அப்ப அவரும் நிறைய இந்த மாதிரி நவராத்திரி கீர்த்தனங்கள் மற்ற சுவாதித்த நாள் கீர்த்தனங்கள் இதெல்லாம் பாடம் பண்ணியிருந்தாரு. நானும் அவர்கிட்ட நிறைய இந்த சாரசுமுகி இது நல்லா இருக்கும்பா இதை பாடம் பண்ண அப்படின்னாரு. ரொம்ப நல்லா அழகா, அதாவது அவர் செட் பண்ணியிருக்கிறது. அதுக்கு பாவதர் எப்படி பண்ணாரோ கீர்த்தனம் தெரியல. இவர் பாடி கேட்கும் போது அது அவ்வளவு இதா இருந்தது, அழகா இருந்தது. அப்ப அதுவும் ஒண்ணு ஜெயாதேவின்னு ஒரு கீர்த்தனம் அதே ராகத்துல. இந்த ரெண்டும் ஒரே நாள்ல நான் அவர்கிட்ட எழுதி பாடம் பண்ணேன். அவர் எப்படின்னா எக்ஸ்பிரஸ் மாதிரி எழுதுவது. இந்த கீர்த்தனத்தை
நீங்க சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். திருப்பி நீங்க பாடியே காமிக்க வேணாம், நீ சொல்லிக்கிட்டே போப்பா அப்படின்னு விடுவாரு. கிருகு நம்ம சொல்ற வேகத்திலே கீதத்து நொட்டேஷன் எழுதி முடிச்சிடும். நீங்க திருப்பி ரெண்டாவது அவருக்கு சொல்ல வேண்டியது, எந்த சங்கதியும் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு கிளியரா ஷார்ட் ஹேண்ட் மாதிரி நொட்டேஷன் எழுதுவாரு. அப்படியா இப்படி? அதுக்காகத்தான் சொன்னேன், எந்த விதத்துல பார்த்தாலும் ஒரு மகான் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி சங்கீதத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மகான் பாஷா ஞானம். அதுக்கு முன்னால ஓரளவுக்கு தான் பாஷா ஞானம் எல்லா வித்வான்களுக்கும் உண்டு, நமக்கு தெரியும். இவருக்கு சான்ஸ்கிரிட் நல்லா தெரியும், தெலுங்கு நல்லா தெரியும், படிச்சிருக்கார். எல்லாத்திலையும் பார்க்கும்போது அந்த டயத்துல அவர் வந்து அப்படி ஒரு நல்ல, அவர் கொண்டு வந்த கீர்த்தன இந்த வர்தினியா மனச இதெல்லாம் பின்னாடி யாரெல்லாம் பாடிருக்காங்க நம்ம கேட்டிருக்கோம். இந்த எஃபெக்டே இப்படி ஒரு கீர்த்தனருக்கு அழகு இருக்குங்கிறதே தெரியாது. அது மாதிரி இந்த தவள ரூப சரஸ்வதி இந்த நீது மூர்த்தி சின்ன இவ்வளவு கீர்த்தம் நாட்ட குறிஞ்சி நீது மூர்த்தி ஒருத்தருமே கேட்டதில்லை. அந்த கீர்த்தனத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் பண்ணிவிட்டார். அதே மாதிரி மோகனத்துல ஸ்ரீரமாரமணி கோபால கீர்த்தன் நினைக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன கீர்த்தனங்கள்லாம் அதை ஒரு புதுசா ஒரு அழகு பண்ணி அதை கேட்கறதுக்கு ஒரு ஆவலோட நம்ம வந்து கேட்கற மாதிரி எந்த கீர்த்தன் தொட்டாலும் அப்படிதான் பண்ணுவார். அதே மாதிரி அவர் பண்ண ராக மாளிகை பாருங்க, நீங்க எந்த ராக மாளிகை எடுத்துங்கோ அது ஒரு அட்ராக்ஷன். இத்தனைக்கும் சிட்டாசனம் ஒன்றுத்துக்கும் கிடையாது. ராக மாளிகை என்ன ஒரு லட்சணம், சிட்டாசனம் இருக்கணும்னு ஒரு லட்சணம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இவர் ராக மாளிகை எந்த ராக மாளிகை சிட்டாசனம் போடல. நீங்க எந்த இதை சிக்கு தெரியாத காட்டில் இது மாதிரி என்னென்னமோ ராக மாளிகை சொன்னது செய்திட இது மாதிரி எல்லா ராகம் எனக்கே பாடம். அவ்வளவு அழகா ஒவ்வொரு ராகம் அதுக்கு அடுத்தாப்பட்டு உள்ள ராகத்தை எதை போட்டா அது அட்ராக்ஷன் ஆயிருக்கும். அவ்வளவு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒன்னு ஒன்னா தொட்டு தொட்டு பார்த்து அவர் அந்த கீர்த்தத்தை அழகு பண்றதும் சரி, அவர் பாடின வழியும் சரி, அப்படி ஓன்னு அவர் பாடினவர். எவ்வளவு வருஷம் இருந்திருக்கலாம், நமக்கெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கலன்னு என்னோட அபிப்பிராயம் இதுதான். தவிர அந்த பாட்டு அப்பேற்பட்ட பாட்டு, அது விவரம் தெரிஞ்சு கேட்ட மழுக்குதான் அந்த ருச்சி தெரியுமே தெரிய. பொத்தாம் பொதுவா கேட்கறவங்களுக்கு அது சரிய வர. சில பேர் இந்த கேட்கறதுல ஞானம் ஒரு தின்சான ஞானம். நான் கேட்டிருக்கேன் கோணையராஜபுரம் வைத்தியநாதியர் புஷ்பவனம் ஐயர் பூச்சியங்கார் திருமுருகன் நடேசன் இப்படி வரிசையா சொல்ற அதெல்லாம் கோய் சாம்பிள் பிட்டியில் இப்படி கேட்டிருக்கப்பா. இந்த காது நிறைய இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆட்கள் கொஞ்சம் வயசான ஆட்கள் இருக்காங்க. அவங்க திருப்பி இப்ப வந்து அவங்க கேட்டு ரசிக்கிற பாட்டை கேட்டாக்கா அப்ப இவங்க எந்த அளவு இவங்களோட ஞானம் இருக்கும். அத நம்ம உருப்படாத பாட்டுன்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருவோம், அதை உட்காந்து ரசிச்சுட்டு பார்த்தாள். இவரு கோணையராஜபுரம் வைத்தியநாத கேட்டேங்கிறாரு, பூஜ்யார கேட்டேங்கிறாரு, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படி ஒரு பாட்டை கேட்டு ரசிப்பாரு. அந்த ஊர்ல இப்ப மன்னார்குடின்னு ஒருத்தர், மன்னார்குடின்னு ஒரு ரசிகர், அந்த மன்னார்குடி அந்த மாதிரி பழைய நாள்ல உண்டு. இந்த மன்னார்குடியில யாரு கட்சி நடந்தாலும் இன்னார் இவர் வந்து அது நல்ல பாட்டுன்னு சொல்லி விட்டார்னா அப்புறம் அந்த ஊர் ஜனங்கள் பூரா அவரை தாங்க அப்படி அது மாதிரி உள்ள ஆள். இது மாதிரி கேட்டிருக்கேன், குயிஷா பிள்ளை எப்படி வாசிப்பார், ஒரு வில்ல போட்டானா அப்படி இருக்கும், இதை போட்டா அப்படி இருக்கும், இவரு பாடினாக்க 8 நாள் பாடுவார், 10 நாள் பாடு எதுவும் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும் போது இதோட இந்த கட்சியில வந்து இவரு ரசிச்சுட்டு இருக்காரு, கோணையராஜன் வைத்தியநாதர் இந்த இதெல்லாம் கேட்டீங்கிறாரு, அப்போ அந்த ரகம்தான் இது இருக்குமா? நமக்கு இவர்கிட்டயும் யோஜனை வந்துடுது, அவங்க பாட்டுக்கிட்டையும் யோஜனை வந்துடுது. இது மாதிரி எல்லாம் உண்டு.
அது மாதிரி இல்ல. நான் சொல்றது எனக்கு நன்னா தெரிஞ்ச இது உலகத்துல முக்கியமா எல்லாரும் நுட்பமா கேட்க தெரியணும். முதல்ல கேட்கறதுல நுட்பமா கேட்க தெரியும். அது மாதிரி கேட்ட அளவுல பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட இடம் அவருக்கு உண்டு இந்த சங்கீத லோகத்துலங்கிறத நான் சொல்லி விடைபெறேன்.